தமிழக மக்களுடைய ரத்தம் உணர்வு எல்லாவற்றிலும் இணைந்து இருக்கக்கூடிய இரண்டு மாபெரும் சக்திகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி திரு ஜெயலலிதா அவர்களுடைய இருவரையும் உயிரோடு மீண்டும் பார்த்தால் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆசை கனவு நிறையா பேர்த்துக்கிட்டே இருக்கு. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், ஒரு ஆட்டோ டிரைவர், இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவர் வந்து, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க, அவர் உண்மையிலே உணர்ச்சி வசப்பட்டு, நான் 100,000 தடவை பார்ப்பேன் சார், என் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன் சார், எப்போ சார் படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு உடனே படத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தை வெளியிட்டார். உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து ரெஸ்டரேஷனுக்காக வேண்டி எங்களை ஸ்டுடியோவுக்கு வந்தது, டிஜிட்டல் மேஜிக் ஸ்டுடியோவில். நாங்கள் அதில் வந்து வேலை செய்யும்போது, கடடா இவ்வளோ நல்ல படமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து முடிக்கும்போது தான் வந்து அந்த எமது அடுத்த வெளியீடு கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு அப்படின்னு இருந்து, அதை பார்த்தோன்னே இந்த படம் வந்து இன்றைக்கி கண்டெம்பரரியான ஒரு சுச்சுவேஷனு கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுச்சு. ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிறதுக்கு வந்து நல்ல கதை தொழில்நுட்பம் இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணும். இந்த மாதிரியான புரட்சி தலைவர் மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை பெரிய ஸ்க்ரீனுக்கு கொண்டு போகிறதுனாக்கா அதற்கு ஆகக்கூடிய செலவு, அதற்கு ஏற்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல தயாரிப்பாளர் வேணுங்கிற என்னுடைய ஆசையை வந்து சார், என்னுடைய ஆசையை வந்து அவராக சொன்னாங்க. அதாவது விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வெளியில் போய் ஷூட்டிங்கே பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டரில் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தின் மூலமாக அத்தகைய உலகத்தில் இதுவரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு முயற்சி இது. நம்ம பண்ணக்கூடிய சில தொழில்நுட்பங்கள் வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான தொழில்நுட்பங்கள். இந்த மாதிரியான ஒரு படத்தை வால்ட் டிஸ்னி எல்லாம் பண்ணாங்கனாக்கா 3-4 வருஷம் எடுத்துக்குவாங்க, அவ்வளோ கஷ்டமான வேலை. ஆனால் அதை வந்து நாங்கள் 1 வருடத்தில் செஞ்சு ரிலீஸ் பண்ணக்கூடிய நம்பிக்கையும் தைரியமும் கெப்பாசிட்டியும் எங்ககிட்ட இருக்குது. திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை பார்த்தோம், ஜெயலலிதா அம்மாவையும் பார்த்து ரொம்ப வேந்திருக்கேன். ஏன்னா அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட், எவ்வளோ வேலைகளுக்கு நடுவில் அவங்களால வந்து சரியாக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பல வேலைகளை நல்லா செய்ய முடியும். உண்மையிலே வந்து ஐஸ்வரி கணேஷ் வந்து என்னுடைய தம்பி வயது தான், ஈஸ் ஆல்சோ எக்ஸலண்ட். எப்படி தான் அவர் வந்து இவ்வளோ வேலைகளை வந்து ஒன்றா காலேஜையும் பார்த்துட்டு ஸ்கூலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி சினிமா ப்ரொடக்ஷன் இதுக்கு நடுவில் வந்து வச்சுட்டே போய் எங்கெங்கேயோ போனால் அனுப்பிட்டே இருப்பார் அந்த குழந்தைக்கு ஸ்கூலுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு. ஸோ நிஜமாகவே காட் பிளஸ் யூ சார். அண்ட் அருள்மூர்த்தி பற்றி சொல்ல வேண்டாம், ஏன்னா அவர் வந்து இன்றைக்கி டிஜிட்டலில் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஜீனியஸ். அதனால் இந்த படம் வந்து நல்லபடியாக வெளியில் வரணும். இது நிச்சயமாக ஒரு முன்னோடி தான். இதுக்கப்புறம் இதே மாதிரி ஹிந்தியில் அமிதாப் பச்சன் வச்சு பண்ண போகிறாங்க, இல்லை ராஜேஷ் கண்ணா வச்சு பண்ண போகிறாங்க, ஜாக்கி சான் வரும், இப்படி ஒவ்வொன்றா வரதான் போகுது. ஸோ இந்த ஒரு அருமையான ஒரு விஷயத்துக்கு வந்து என்னுடைய ஹார்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். புரட்சி தலைவியே இந்த அனிமேஷன் மூவியில் அவருக்கு புரட்சி தலைவரோட ஹீரோயினாக நடிக்க வைக்கணும்னு முடிவு செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் இதில் வந்து நம்பியார் ஐயா, தேங்காய் சீனிவாசன், நாகேஷ் இவங்க எல்லாரையும் கூட ஒரு ஒரு கேரக்டரில் நடிக்க போகிறாங்க. உலகம் சுற்று வாலிபனில் புரட்சி தலைவரோடு நடித்த என்னுடைய மறைந்த தந்தை ஐசிறி வேலன் அவர்களும் இந்த படத்தில் வந்து தலைவரோட ஒரு நல்ல கேரக்டர் பண்ண போகிறாரு. ஸோ மறைந்த என்னுடைய தந்தையும் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கும். புரட்சி தலைவருடைய கனவு, உலகம் சுற்று வாலிபன் படம் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், கடைசி காடு வந்து மீண்டும் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜுவில் சந்திப்போன்னு போட்டிருக்கோம். ஸோ எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரி வந்து உலகம் சுற்று வாலிபனோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம், அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட்டு, அதாவது ரொம்ப தலைவர் படம் மாதிரியும் இருக்கும், அதே நேரத்தில் இன்றைக்கி ரசிக்கக்கூடிய ஒரு குழந்தைங்களும் பார்க்கணும், பெண்களும் பார்க்கணும், எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு மூவியாக நிச்சயமாக எல்லாரும் என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இருக்கும். அதுக்காக வந்து இப்போ திரைக்கதையை இப்போ கதையெல்லாம் வந்து அருள்மூர்த்தி எழுதியிருக்காரு. நான் வந்து ஒரு பழைய இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் சார்கிட்டையும், கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்டையும், பாக்கியராஜ் சார்கிட்டையும், பாரத் பாண்டியராஜன் சார்கிட்டலாம் வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு எங்கள் கதையெல்லாம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்றதை சொல்லி அவங்களுடைய அவுட்புட்லாம் வாங்கி இன்னும் இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே டயலாக்கெல்லாம் வந்து மெருகேற்றுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இந்த படம்
ஒரு வெற்றி படமாக அமையும்ன்றதில் ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நானும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் புரட்சி தலைவியோடு வேலை பார்த்துருக்கேன். 86லேருந்து 96 வரைக்கும் அவங்களுடைய சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது நான் மாநில மாணவரணி செயலாளராக இருந்திருக்கேன். அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்துகிற வகையில் இந்த படம் நிச்சயமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் வந்து இங்கே எல்லாரையும் இந்த வந்த பத்திரிகை ஊடக அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. Guys, please subscribe In and Out Cinema. In and Out, subscribe. Subscribe to In and Out Cinema.